எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பரோட்டா. பரோட்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 400 கிராம் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதாவது ஆப்பம் சோடா 1/2 ஸ்பூன், சுகர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, சூடான பால் 100 ml. பரோட்டா செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் மைதா, உப்பு, பேக்கிங் பவுடர், ஆப்ப சோடா, சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பிசையும் போது 100 ml பால் பத்தலைனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் இல்லைனா வாட்டர் சேர்த்துக்கலாம். மாவை கட்டியாக பிணைஞ்சிக்கணும். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த மாவை மூடி போட்டு ஒரு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பு மேடை மேலே 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவை இதில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எண்ணெயை ஊற்றி ஒரு கால் மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு உருண்டையாக இப்படி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
பருப்பு மேட மேட மாவு தூவி தட்டி வச்சதை சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டிக்கலாம். எல்லாத்தையும் திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட்டை விரல் அடியில் இருக்கணும். எல்லா பக்கமும் நைஸ் ஆகிற வரையும் அடிக்கணும். மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெண்டு பக்கமும் மடிச்சு விடணும். ரோல் பண்ணி இப்படி வச்சிடணும். எல்லாத்தையும் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லா உருண்டை மேலையும் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கை வச்சு நல்லா அழுத்தி நைஸாக தட்டலாம். எல்லா மாவையும் இப்படி தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் ஒவ்வொரு பரோட்டாவாக எண்ணெய் ஊற்றி சுட்டெடுக்கலாம். திருப்பி போட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துடலாம். சூடாக இருக்கும் போதே ரெண்டு கை வச்சு தட்டிக்கணும். சூப்பரான பரோட்டா ரெடி.